ದಾನಮಳಿತಾರೆ ತಂ ಜೀವನೈ ದಾನಮಳಿತಾರೆ ದಾನಮಳಿತಾರೆ ತಂ ಜೀವನೈ ದಾನಮಳಿತಾರೆ ಪಡಿಪುಂ ಪಟ್ಟಂ ಪದವಿಯುಂ ಪನಬಾಕಿಯಂ ಪೊರುಳುಂ பரலோகம் கொண்டு செல்லாதே பாவத்தோடு நீ மறித்தாய் பரலோகம் கொண்டு செல்லாதே பாவத்தோடு நீ மறித்தாய் வானம்பாய் சுவண்டை வானம்பாய் சுவண்டை வானவரேசு தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் 20வது வேத பாட வகுப்பில் கூகுள் மீட்டில் கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம எங்களுடைய புரிதல் 6வது பாகத்தின் கீழாக ஒவ்வொரு பாகங்களையும் கேட்டுக்கொண்டு வரும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நல்ல நாளில் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கூகுள் மீட்டிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பேர் பெறாய் தொட்டு ஆசீர்வதித்து நடத்தும்படியாக அன்புக்குரிய ஊழியர் சம்மா பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அருமையான மாலை பொழுதில் நீர் விளம்பி கொடுத்த வேதாகம காரியத்திலிருந்து புரிந்து கொள்ளாத காரியங்களை, அறிந்து கொள்ளாத காரியங்களை, மறைந்திருக்கிற காரியங்களை இதோ இந்த நாளிலுமாய்கூட இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி தெரிந்து கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை எங்களுக்கு கட்டளிட்டு இருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய்கூட தெரிந்து கொள்ள போகிறதான எண்ணி நிமித்தமாக இதோ தகப்பனே, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நோக்கமானது பரலோகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது, உங்களுடைய திருவியாக இருக்கிறது, என்னுடைய இறக்கமாயிருக்கிறது. இதோ பரலோகத்திற்கு செல்லும்படியான வாய்ப்பு வழி உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்டதான வேதாகமத்தை இதோ நாங்கள் வெறுமனே போற போக்கிலே நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று உணர்ந்து கொண்டு இதோ தகப்பனே பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறும்படியான வாய்ப்புகளை தாரும். இந்த வேத ஆராய்ச்சகப்பை ஆசிர்வதியும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒருவேளை நேர்த்தியாய் வந்து கலந்து கொள்ளும்படியான பலருக்கு வாய்ப்புகளை தாரும். தடைகள் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாக இந்த வேத ஆராய்ச்சகப்பை எடுத்து இயங்குவதான தேவதாசரை உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, உங்களுடைய கிருபையும் தயவும் அவரோடு கூடியிருந்து நேர்த்தியாய் வழிநடத்த கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடியும் வரை உங்களுடைய பிரசன்னம் தயவும் எங்கள் யாரோடு கூடியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலே பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவன் என் தேவன் பாடல் நாம் பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை,
துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:28 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாரங்களாக ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை, விசேஷமாக நம்முடைய கனத்துக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் மூலமாக நாம் ஒவ்வொரு சத்தியங்களையும் நாம் கேட்டு வருகிறோம். கேட்ட அந்த சத்தியங்களை விட்டுவிடாமல் அதை காத்து அநேகருக்கு நாம் தொடர்ந்து அந்த சத்திய வார்த்தைகளை வெளிப்படுத்த நாம் தொடர்ந்து ஜபத்தோடு கூட இருப்போம். ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு வேத சத்தியங்களையும் கவனத்தோடு கூட நாம் இந்த வேளையில் கேட்போமாக. அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பேசுவாராக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த 6வது தேதி நவம்பர் 2020 நாம் துவங்கின இந்த நிகழ்நிலை வேதாகம வகுப்பு கர்த்தருடைய கிருபையினாலே 19 வகுப்புகளை கடந்து இப்பொழுது 20வது வகுப்பில நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பல தலைப்புகளை நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் நாம் கண்டதான தலைப்புகளை உங்கள் திரையிலே நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை இதுவரையும் கலந்து கொள்ளாதவர்கள், இந்த நாளில புதியதாக கலந்து கொண்டவர்கள், நம்முடைய இந்த தலைப்பிலே மிக ஆழமான அதிகமான சத்தியங்களை நாம் அறிந்து அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தி வருகிறோம். நீங்களும் இதை அறிய விரும்பும் பொழுது நம்முடைய யூடியூபிலே இது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை கண்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு அது மிக ஏதுவாயிருக்கும். கடந்த 5 அல்லது 6 வகுப்புகளாக நாம் தேவனுடைய வார்த்தையிலே பொதிந்திருக்கிற எண்களின் ரகசியங்களை நாம் அறிந்து வருகிறோம். மிக ஆச்சரியமான
தகவல்கள் அதிகமான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். ஏதோ பல எண்களை குறித்து நம்பர்ஸை குறித்து நாம் இடையிடையே வாசித்து வந்தாலும் அதனுடைய ஆழமான கருத்துக்கள் எவ்வளவு அதிகமாய் நேர்த்தியாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதிலே நாம் அறியும் பொழுது சந்தோஷத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் அளவில்லாமல் கடந்து வருகிறது. கடந்த வாரத்திலே 7வது எண்ணை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே 8வது எண்ணையும் 9, 10 மூன்று எண்களையும் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே புதிதாக கலந்து கொள்பவர்கள் நீங்கள் உங்களுடைய ஒரு சிறிய ஒரு பேப்பரிலே நான் இப்பொழுது சொல்லுகிறதான இந்த 10 எண்களின் தலைப்புகளை மாத்திரம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நாம் இடையிடையே பார்க்கிற எண்களை இதை இதோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். முதலாவதாக நம்பர் 1 தேவனை குறிக்கிறதாய் பண்ணிக்கணும், தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. நம்பர் 2 பிரிவு டிவிஷனை குறிக்கிறதாய் இருக்கிறது. நம்பர் 3 தேவத்துவத்தை குறிக்கிறது. நம்பர் 4 உலகத்தை குறிக்கிறது அல்லது உலக தன்மையை குறிக்கிறது. நம்பர் 5 கிருபையை குறிக்கிறது. 6 மோர்டாலிட்டி அதாவது அழிவு அல்லது சாவு அல்லது அழிவிற்கு ஏதுவானதை குறிக்கிறது. 7 பெர்ஃபெக்ஷன் முழுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 பெர்ஃபெக்ஷன் முழுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. 8 துவக்கம் அல்லது புதிய துவக்கம், புதிய துவக்கம் அல்லது துவக்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. 9 நியாய தீர்ப்பு. 10 டோட்டாலிட்டி மொத்தம் என்கிற இந்த 10 எண்களை ஒரு சிறிய தாளிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வகுப்பு மாத்திரமல்ல எப்பொழுதும் உங்களுடைய விசுவாச பிரயாணத்திலே இந்த எண்கள் எப்போதும் உங்களுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கவனமாக இந்த எண்களை பார்க்கும் பொழுது நாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். எண்களுக்கு பின்னதான் நாம் ஓடிவிடக்கூடாது. லெட் அஸ் நாட் ரன் பிஹைண்ட் தி நம்பர்ஸ். ஒரு எண் ஜோதிடத்தை போல 7வது நம்பர் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல நம்பரு, 12 கிறிஸ்தவர்களுக்கு நல்ல நம்பர், நல்ல நம்பர் 3 அப்படின்னு சொல்லி எண்களுக்கு பின்னதாக ஓடிவிடாத படிக்கு நாம் வேதாமத்தை படிக்கும் பொழுது உபயோகப்படுத்துகிற எண்களின் அர்த்தத்தை புரியும் பொழுது எவ்வளவு நேர்த்தியாய் நாம் விசுவாசத்திலே அதிகமாய் பயணிப்பதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்கிற ஒரே நோக்கத்திலே நாம் இந்த வேதாமத்தை மிக ஆழமாக நம்முடைய இந்த தீம், இந்த ஆன்லைன் தீமை என்ன என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமனாய் நிற்க வேண்டும். இப்போ பகுத்து படித்தாலே அன்றி நாம் உத்தமமாக நிற்க முடியாது என்கிற அந்த கோணத்திலே வேதாமத்திலே பொதிந்திருக்கிற ஆழமான இந்த காரியங்களை அறிந்து வருகிற இந்த வகுப்புகள். இந்த ஆண்டில நாம் 8வது எண்ணை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்புல நாம் பார்த்தோம் 7 என்பது முழுமை, முழுமை என்று சொல்லி பார்த்தோம். இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் நம்பர். ஒரு எண் சரியாக 7 என்பதில் முடிந்து விட்டால் அப்பொழுது அதனுடைய துவக்கம் என்னவாக இருக்கும், அதற்கு அடுத்தது முடிந்து விட்டது, முழுமை, சரியானது, பெர்ஃபெக்ட் நம்பர் என்று சொல்லி 7 நம்ம பார்க்கணும். அப்போ 7 நம்பர் முடிந்து விடவில்லையே, 7 கடந்து 8 துவங்குகிறது, 7 அடுத்த எண் 8. அப்ப முடிந்து போன ஒரு தொகை அடுத்தபடியாக துவங்குகிறது, அந்த துவக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அதனாலதான் நான் வந்து துவக்கம், பிகினிங், நியூ பிகினிங் என்று சொல்வதற்கு காரணம் அதான். அப்ப 7 முடித்து முடிகிறது, முழுமை அடைகிறது, சரியான ஒரு எண் என்று 7 என்றால் 8 என்பது ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் வேதாந்தத்தில் 8 என்று வரும் பொழுது எங்கெல்லாம் 8 வருகிறதோ அது நிச்சயமாய் ஒரு புதிய தொடக்கத்தை குறிப்பதாக இருந்திருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும். அந்த ஒரு அர்த்தத்தை தான் நம்ம இதனால அது உண்மையாகவே நாம் நம்முடைய புரிதல் படி புதிய துவக்கமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிக ஆழமான ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு எண் என்பதை நாம் அறிய போகிறோம். இந்த 8 என்கிற அந்த சிம்பல் அதை நம்ம வந்து கொஞ்சம் அப்படி சாய்வை சரிச்சு படுக்க போட்டு பார்த்தீங்கன்னா அது இன்ஃபினிட்டி என்கிற ஒரு வார்த்தைக்கு கணக்கில் மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ஃபினிட்டிக்கு ஒரு சிம்பிளை நம்ம போடுவோம். அது 8 படுக்க வைத்த ஒரு சிம்பல். அது அதாவது இன்ஃபினிட்டினா என்ன, துவக்கமும் இல்லை
முடிவும் இல்லை, எல்லை இல்லாதது. எல்லை இல்லாதன்னு அதுக்கு ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது, போயிட்டே இருக்கும். இப்ப இந்த எட்டு என்கிற அந்த எண்ணை நீங்கள் இன்ஃபினிட்டி என்கிற ஒரு சிம்பிளை பார்க்கும் பொழுது இந்த எட்டுக்கு ஆரம்பமும் இருக்காது முடிவும் இருக்காது. எங்கிருந்து நீங்க தொடங்கினாலும் அது ஆரம்பம் எது முடிவு எது என்று அறிய முடியாத ஒரு எல்கையற்ற எல்கை இல்லாத ஒரு எண் இந்த எட்டாம் எண். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நானே ஆரம்பம் நானே முடிவு, நானே அல்பாவுமாய் நானும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். அவரே துவக்கம் அவரே முடிவு என்றால் எது துவக்கம்? எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நான் இயேசு கிறிஸ்து, இயேசு என்கிற அந்த பெயர் உலகத்திலே பிறந்த தேவன் மாம்சத்திலே வந்த அந்த குழந்தைக்கு இட்ட பெயரே அன்றி இயேசுவிற்கு கிறிஸ்துவுக்கு ஒரு துவக்கம் அல்ல. அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர். இப்ப எது ஆதி? ஆதி என்பது துவக்கம், ஃபுல் ஸ்டாப்ல இருந்து துவங்கினது அல்ல, முடிவில்லாமல் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து துவக்கம் இல்லாமல் அவரே ஆதி அவரும் முடிவு என்று சொன்னால் தெர் இஸ் நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் இன்ஃபினிட்டி என்று சொல்கிறோம். அப்போ இந்த எண் எட்டு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்பவே நான் முடிவு சொல்லிட்டே நினைக்காதீங்க, பின்னாடி அதிகமான ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது நமக்கு. நோவா காலத்துல உலகம் அழிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். நோவா காலத்துல உலகம் அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் உலகத்துல அதிகமான ஜனங்கள், எல்லா ஜனங்களும் அதிகமான ஜனங்கள் தவறிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களில் பாவம் பெருகி இருந்தது. ஆகவே தேவன் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் செய்து ஜலத்தினாலே உலகத்தை அழித்தார் என்பதை நாம் அறிந்த ஒரு காரியம். அப்போ அந்த வேளைக்கு உள்ளே சென்ற மனிதர்கள் எத்தனை பேரா இருக்கிறாங்க? நோவா, அவருடைய மனைவி இரண்டு பேர், அடுத்தது அவருடைய பிள்ளைகள் மூன்று பேர், மகன்கள் மூன்று பேர். நோவாவும் மனைவியும் மூன்று மகன்களும் ஐந்து பேர் ஆயிற்று. இந்த மூன்று மகன்களுடைய மனைவிகள் அவர்களும் மூன்று பேர். அப்ப எத்தனை பேர்? நோவா, நோவாவுடைய மனைவி, காம்சேம், யாபேத், ஐந்து. ஐந்து பேருடைய மூன்று மகன்களுடைய மனைவிகளும் சேர்த்து மொத்தம் எட்டு பேர் தான் உள்ளே இருக்கிறார்கள். உலகம் அழிக்கப்படுகிறது. இப்ப முதன் முதல், அதாவது பூரணப்பட்டு முதல் மறுபடியும் தோன்றுகிறது. தட் இஸ் வை ஐ அம் சேயிங் இட்ஸ் எ நியூ பிகினிங். அப்ப அதனாலதான் நான் என்ன சொன்னேன், புதிய துவக்கம் அப்படின்னு சொன்னேன். இப்போ உலகம் அழிக்கப்பட்டு மறுபடியும் துவங்குகிறதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எட்டு பேர் அங்கு இருக்கிறார்கள். ஆதியாகமம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் ஏழு பதிமூன்று, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இது அப்படியே ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துக்கு வாங்க. ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம், 320வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவர்கள். அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்ப அந்த புதிய மீண்டுமாக துவங்கின அந்த உலகத்திலே அந்த துவக்கம் எத்தனையாயிருந்தது? எட்டு பேரை கொண்டு துவங்கினது. எந்த ஒரு குழந்தையும் உலகத்திலே மாம்சத்திலே முதலாவது பிறக்கிறது. மாம்சத்திலே உலகத்திலே பிறந்த அந்த குழந்தையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கையின்படி அது மீண்டும் அது தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறது. அதுதான் அந்த விருத்த சேதனம் என்கிற எட்டாவது நாள் அது செய்யப்படுகிறது. தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த ஆண் குழந்தை அதனுடைய அந்த துவக்கம் எப்பொழுது துவங்குகிறது? எட்டாம் நாளிலே துவங்குகிறது. ஆதியாகமம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17:11, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கு முன் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும். 12:12 வசனம், உங்களின் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம்
எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சரிங்களா? முதலாவது நாள் இல்ல, இரண்டாவது நாள் இல்ல, அஞ்சாவது நாள் இல்ல, ஆறாவது நாள் இல்ல, ஏழாவது நாள் இல்ல, எட்டாம் நாள் அப்படின்னா தேவன் ஏதோ ஒரு அர்த்தத்தை அதுக்கு பின்னதா வச்சிருக்காரு. எட்டாம் நாளிலே அதை நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கு பின்னதாக ஒரு நிதர்சனமான உண்மையை தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு புதிய துவக்கம், உலகம் அழிக்கப்படுகிறது, துவக்கமாக எட்டு துவங்குகிறது. எந்த ஒரு குழந்தையும் உலகத்துல பிறந்ததுக்கு பின்னதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அவர்களை ஆண் பிள்ளைகளை நீ கொண்டு வந்து தேவனுக்கு முன்னதாக உடன்படிக்கை துவங்கும்படி எட்டாம் நாளில விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். நம்முடைய சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் நான் வெளியே போகிறேன். ஏன் விருத்த சேதனத்திற்கு வந்து ஒரு விரல் நகத்தையோ அல்லது காதுல ஓரமா ஒரு ஓட்டையோ அல்லது காது லேசா வெட்டிக்கிறதோ அல்லது மூக்குல ஒரு ஓட்டையோ அல்லது முடிய நீ மொட்டை அடிக்கிறதுக்கோ எத்தனையோ வழிகளை தேவன் தெரிந்தெடுக்காம ஆண் குறியை முன்னதாக இருக்கிற தோலை வெட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா அந்த அதற்கான விளக்கத்தை நம்முடைய கேள்வி பதில் குழுவிலே நான் அதை பகிர்ந்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப்லும் அதற்கு குறித்ததான செய்தி பிரத்யேகமா இருக்கிறது. ஏன் ஆண் குறியினுடைய நுனித்தோலை வெட்ட வேண்டிய அவசியம் என விருத்த சேதனம் அப்படின்னா அதுல என்ன இருக்குது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சர்க்கம்சிஷன், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. சரி, அதை எட்டாம் நாளிலே அதை துவங்குகிறார். அடுத்தது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பார்க்கும் பொழுதும் எட்டாம் நாள் எட்டு என்கிறது மிக அதிகமாக துவக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு மையத்திலே அதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 30:6 பழைய ஏற்பாட்டில் 262 பக்கம் உபாகமம் 30:6 உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுகிறார். ஓ, தோல் வெட்டினது மாத்திரமல்ல அதுல தேவன் ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். எனக்கென்று நியமிக்கப்படுகிறவன், எனக்கென்று என்னுடைய வாழ்க்கையை துவங்க போகிறான் என்று ஒரு உடன்படிக்கையை அங்கு கொண்டு வருகிறார். அதனுடைய நோக்கம் இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம விருத்த சேதனம் பண்ணிக்கணும்னா நம்ம பண்ணல. காரணம் என்னன்னா அதனுடைய அவசியம் முடிந்து விட்டது. இந்த விருத்த சேதனத்தினுடைய அவசியம் முடிந்து விட்டது. ஆனால் விருத்த சேதனத்தை உடன்படிக்கை தேவன் என்ன பண்றாரு, கிறிஸ்துவின் காலத்திலே அதை இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் ஞானஸ்நானம் என்கிற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி விருத்த சேதனமாக நீங்களும் நானும் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:28 வசனத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8:28 216 பக்கம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தின் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதை வழக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வாங்க. என்னன்னா தேவனிடத்தின் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மனப்பாடமா. அதெல்லாம் அது வந்து அரைகுறை வசனம். யாருக்கு சகலமும் நன்மையா நடக்கிறதா, வசனம் முழுமை என்ன சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்ம அவருடைய தீர்மானம், எப்படி நம்ம அழைக்கப்பட்டோம், தேவனுடைய தீர்மானம் என்ன, நாம் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்று அந்த தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பெரும்படியாக ஒரு சந்ததி உருவாக்குறது, அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட இந்த உலகம் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு ஒன்று சேருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ள நாம் வரும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கையிலே நீங்களும் நானும் பங்கெடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து 8வது நாளிலே நியாய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட அன்று ஒரு காரியம் நடக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் அதை பார்க்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவதற்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அன்று அவர் இயேசு என்று அழைக்கப்படுகிறார். இதுல என்ன பிரதர் விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுல ஒரு விசேஷம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது, அற்புதம் உள்ளது, ஜீவன் உள்ளது அப்படின்னு நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்றது இல்லை. படிக்க 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 அதுல உள்ள ஆழமான அதிசயங்கள் போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு எழுதுகிறது, எவ்வளவு ஒரு மேன்மையாய் அதை எப்படி கையாண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை 6:1 துவங்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணிக்கையும் நம்ம பார்க்க பார்க்க அதுல எவ்வளவு ஆழமான காரியங்களை நம்ம பார்த்தோம். 6 காரியங்கள், 7 காரியங்கள். இப்போ 8 விருத்த சேதனம் பண்றது பட்டது மாதத்து மாத்திரமல்ல, 8 இயேசு என்று அன்னைக்குதான் அன்னைக்கு பெயர் வைக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ கர்ப்பத்துல உற்பவிக்கிறதுக்கு முன்னமே தேவ தூதனால் சொல்லப்பட்டதுபடி பிள்ளைக்கு அன்றைக்கு 8 இயேசு என்று பெயரிடுகிறார்கள். இப்ப கொஞ்சம் பின்னாடி வருவோம். ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குவுக்கும் இயேசுவுக்கும் 8 என்கிற அந்த எண் பொருந்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு, ஈசாக்கை சொல்லும் பொழுது இயேசுவை குறித்த ஒரு சின்னமாக He's been represented as the symbolic of Jesus. இயேசு கிறிஸ்துவை ஒரு சின்னமாக ஈசாக்கு வெளிப்படுத்தப்படுகிறார் என்பதை, அதாவது இயேசுவோடு ஒப்பிடுவதற்கு ஈசாக்கு சில பொருத்தங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். முதிர் வயதிலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், சாரி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரு அதிசயமான ஒரு குழந்தையாக ஈசாக்கு இருக்கிறார். ஒரு அதிசய குழந்தை ஈசாக்கு, ஒரு அதிசய குழந்தை. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அவர் பெண்ணின் வித்தாக, ஒரு ஸ்திரீயின் வித்தாக, ஒரு அதிசயமாக பிறந்தவர் என்பதை நாம் அறிகிறோம். 2 பிறப்புமே தேவ தூதரால் முன் அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். 2 பிள்ளைகளுமே ஆபிரகாமின் மரபு வழியிலே பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருவருமே பலியிடப்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார், ஈசாக்கு பலியிடப்படுவதற்கு கொண்டு செல்லப்படுகிறார், அவருக்கு பதிலாக வேறொரு ஆடு அங்கு பலியிடப்படுகிறதையும் நாம பார்க்கிறோம். அதே போல தாவீதுக்கும் 8 எண் பொருந்துகிறது என்கிறதை நாம கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலினுடைய முதல் அரசனாக, இஸ்ரவேலினுடைய முதல் அரசனாக ஜனங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் சவுலை. ஆனால் தேவன் தேர்ந்தெடுக்கிறது யாரு, ஈசாய் என்கிற அந்த மனுஷனுடைய பிள்ளையாக, 8 பிள்ளையை, தாவீது என்கிற 8 பிள்ளையை ராஜாவாக தேவனால் முதல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 1 Samuel 10 நம்ம திருப்பி கொள்ளலாம். 1 Samuel 16 10:13 13 நான் வாசிக்கிறேன். 361 பக்கம், பேஜ் நம்பர் 361, 1 Samuel 16:10-13 கூட. இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொன்று கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இப்ப 8 என்பது ஒரு துவக்கத்தை சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன், புதிய துவக்கத்தை அறிவுறுத்துகிறதாக சொல்லியிருந்தேன். அப்போ முதலாவது உலகம் அழிக்கப்பட்டு ஜனங்கள் மீண்டும் துவங்கும் பொழுது 8, விருத்த சேதனம் பண்ணப்படுகிற புதிய துவக்கம் 8,
எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். இயேசுவுக்கு எட்டாம் நாளிலே இயேசு என்று பெயரிடப்படுகிறது. இப்போ தாவீது எட்டாவது பிள்ளையாக இருக்கிறவரை இஸ்ரவேலின் ராஜாவாக ஒரு துவக்கமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்போ எட்டாம் நாளிலே இயேசு என்பது பெயரில என்ன ஆச்சரியம்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்ப அதை உங்களுக்கு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இயேசு என்கிற தமிழிலே அழைக்கப்படுகிற இந்த பெயர் கிரேக்க பாஷையிலே அப்படிங்கிறது கிரேக்க மொழி இயேசுஸ். நமக்கு வந்து இயேசு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், ஆங்கிலத்தில் ஜீசஸ் அப்படின்னு சொல்றோம். உண்மையாக கிரேக்க பாஷையிலே அவருடைய பெயர் இயேசோஸ் அப்படிங்கிற பெயர். இப்ப எட்டாம் நாளுக்கும் இந்த இயேசோஸுக்கும் என்ன சம்பந்தம்? கடந்த இரண்டு மூன்று வகுப்புகளில நான் உங்களுக்கு நிறைய சாட்டு போட்டு காட்டியிருந்தேன் இல்லையா, கிரேக்க எழுத்துக்களிலே ஒவ்வொரு அல்பபெட்டுக்கும் ஒரு நம்பர் உண்டு. நம்ம இப்போ தீட்டா அப்படின்னா நம்ம ஒரு நம்பரை சொல்றோம், ஆல்பா அப்படின்னா ஒரு நம்பர் சொல்றோம், ஒமேகானா ஒரு நம்பர் சொல்றோம். இப்ப இயேசுஸ் அப்படிங்கிற அந்த அல்பபெட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் உங்களுடைய திரையில நம்ம போட்டிருக்கிறோம் பத்தி அதை பாருங்க. IESOUS அப்படிங்கிறது இயேசுஸ், அதாவது அயோட்டா ஈட்டா சிக்மா ஒமிக்ரான் உப்சிலான் சிக்மா, இதுதான் கிரேக்க அல்பபெட்ஸ். இப்போ ஏபிசிடி அப்படிங்கிறது மாதிரி கிரேக்க அல்பபெட்ல கொடுக்கறதுல இயேசோஸ் அப்படின்னு சொல்லி IESOUS அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை நாம சேர்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் உள்ள தொகையை நம்ம பாருங்க. ஐ அப்படின்னா அதுக்கு கிரேக்க பாஷையில அவர்கள் மதிப்பீடு கொடுப்பது 10. ஐ அதாவது இயோட்டா அப்படிங்கிறதுக்கு 10 மதிப்பு. ஈட்டா ஐ அடுத்தது என்ன, ஈட்டா அப்படின்னா 8 மதிப்பு. எஸ் சிக்மா எஸ்க்கு 200 மதிப்பு. ஓ ஒமிக்ரான் அதுக்கு 70 மதிப்பு. யூ உப்சிலான் அதற்கு 400 மதிப்பு. திரும்பவும் எஸ் ஐஎஸ்ஓஸ் அப்படிங்கிறது சிக்மாவுக்கு மறுபடியும் 200. திரும்ப சொல்றேன், ஐ இ எஸ் ஓ யூ எஸ் இது இயோசோஸ். இப்ப ஐக்கு 10, இக்கு 8, எஸ்க்கு 200, ஓ 70, யூக்கு 400, எஸ்க்கு 200. இப்போ இந்த மொத்த எண்களை நீங்க கூட்டினீங்கன்னா 10, 8, 200, 70, 400, 200 கூட்டினா 888 வருது. இயேசுக்கு 8 நம்ம சொன்னோம், அவர் தேவத்துவம். உங்களுடைய எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னாலே ஒரு சின்ன சார்ட், அந்த சார்ட்ல பாருங்க, 3 நம்பர் எதை குறிக்கிறது, தேவத்துவத்தை குறிக்கிறது. 3 × 8 அவர் தேவத்துவத்திலே ஒருவர் என்ற ஒரு ஆச்சரியமான தகவல்களை நாம் அங்கு பார்க்க முடியும். இப்ப இயேசுஸ் என்று 8 நாளிலே அவருக்கு வைக்கிறாருன்னா, இப்ப 8 என்பது 666 எதை குறிக்கிறேன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ 888 எதை குறிச்சது, போன வாரம் நம்ம பார்த்தது 777 777 எதை குறித்ததுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 888 எதை குறித்தது என்பதையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஆச்சரியமான ஒரு மேன்மையான ஒரு தகவல் இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம். இப்போ கிரேக்க வார்த்தையிலே இயேசோஸ் அதனுடைய கூட்டுத்தொகை 888. அப்போ சொல்றாருல்லே, நானே அல்பாவும் உமேகாவும், நானே ஆதியும் அந்தமும் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. இப்போ 9 எண்ணை நாம பார்க்கலாம். 9, 8 நாம பார்த்த ஆச்சரியத்துல 9 அதையும் மிஞ்சுகிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த சார்ட்டை மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்க. 1 என்பது தேவனை குறித்தது, அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 பிரிவை குறிக்கிறது. 3 தேவத்துவத்தை குறிக்கிறது. 4 உலகத்தை குறிக்கிறது. 5 கிருபையை குறிக்கிறது. 6 மொர்டாலிட்டி அழிவு சாவு அல்லது அழிவின் அழிவுக்கு ஏற்றதை குறிக்கிறது. 7 முழுமை நிறைவை குறிக்கிறது. 8 துவக்கம் அல்லது புதிய துவக்கம். 9 நியாய தீர்ப்பு. 10 டோட்டாலிட்டி. இந்த 10 எண்களுக்கான அர்த்தத்தை ஒரு சிறிய பேப்பர்ல எழுதி எப்பொழுதும் நம்ம வகுப்புல வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 9 என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது, நியாய தீர்ப்பு அல்லது இறுதியை குறிக்கிறது. எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம்.
தீமையானாலும் நன்மையானாலும் நல்லவர்களோ கெட்டவர்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அத்தனை பேரும் ஒரு நாள் நியாயஸ்தனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பில் நாம் நிற்க வேண்டியது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கெட்டவனோ நல்லவனோ, ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, ஏற்றுக்கொண்டவனோ ஏற்றுக்கொள்ளாதவனோ, எதிர்க்கிறவனோ அல்லது சேர்ந்தவனோ, யாரா இருந்தாலும் மரணத்துக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே மறுரூபம் அடைந்து புதிய மாம்சத்திலே நாம் அழிவில்லாத மாம்சத்திலே கிறிஸ்துக்கு முன்னதாக நியாயத்தீர்ப்பில் நிற்க போகிறோம். இப்ப அதுக்கு ஒன்பதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஒரு தீர்ப்பை குறித்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறார். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளணும். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்க வந்து முதலாவது அதிகாரம் ஆகாய் முதலாவது அதிகாரம் 9-10 வசனங்கள், அதாவது வேதாகமத்தில் 1090 பேஜ் நம்பர் 1090 பழைய ஏற்பாட்டிலே ஆகாய் முதலாவது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை உறுதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதனால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. 11 வசனம். நான் இப்பதான் நம்முடைய டாபிக் தொடங்குறோம். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். அதாவது தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், ஒரு முடிவான தீர்மானம். நாம் தேவனுக்கு பின்னதாக ஓடினாலே அன்றி நமக்கு நன்மை இல்லை. இப்ப பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரவர்கள் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டார்கள், சொந்த காரியங்களை பார்த்து கொண்டார்கள், தேவனுடைய காரியத்தை கவனிக்கவே இல்லை. அப்போ 9 ஒரு காரியங்களை தேவன் இறுதியான காரியத்தை அடைத்து போடுகிறார். எதெல்லாம் அடைத்து போடுறார்? இந்த 11 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிலம் மலைகள் நிலத்தின் மேலே வரக்கூடியது, மலைகளின் மேலே வரக்கூடியது, தானியத்தின் மூலமாய் வரக்கூடியது, திராட்சை ரசத்தின் மூலமாய் வரக்கூடியது, எண்ணெயின் மேல வரக்கூடியது, பூமியிலே விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும். கைப்பாடுனா ஒர்க்மேன்ஷிப், கை கொண்டு நீங்க செய்யக்கூடிய எதையா இருந்தாலும் தேவன் நான் வறட்சியை வருவித்தேன் அப்படிங்கிற, அதாவது இறுதியான ஒரு காரியத்தை நியாய தீர்ப்பை, நீங்க தேவனை அண்டாத பட்சத்திலே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்கிற ஒரு தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இங்கே நம்ம பார்க்கணும். அதோடு நின்று விடவில்லை. 9 நியாய தீர்ப்பை அல்லது இறுதியை ஒரு முடிவை கொடுக்கிறது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கடைசி வார்த்தையை அவர் 9 அவர் கொண்டு வருகிறார். 9 அவர் அந்த கடைசி வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்க முடியும். அவருடைய கடைசி மூச்சு 9 அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் கவனிங்க. 9 கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது 9 ஒப்பு கொடுக்கிறார். இன்றைய காலையில ஒருத்தர் ரொம்ப நேரம் எனக்கு வாதிட்டு இருந்தார், இயேசுதான் இறங்கி வந்து சாரி பிதா தான் இறங்கி வந்து இயேசுவா இருந்துட்டாரு அப்படின்னு அவர் வந்து இடத்துல ரொம்ப தர்க்கம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்ப நான் கேட்டேன், அப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி யார்கிட்ட ஏன் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு? அவர் பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திரும்பவும் பிதா தான் கீழே வந்தார்னு, அதாவது ரெண்டு கையில இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மாத்தி கொடுத்தது மாதிரி அவர் போட்டு குழப்பி கொண்டே இருந்தார். அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. தன்னுடைய கொள்கையை தான் பற்றி கொண்டாரே ஒழிய
வசனத்தை பிடித்துக் கொள்வதற்கு அவருக்கு புரிந்து கொள்வதற்கு மனம் வரவில்லை. இந்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம், 27:46 9 மணி நேரத்தில், கவனிச்சிங்களா, 9th hour 9 மணி நேரத்தில் இயேசு, 9th hour 3 மணி நம்ம டைம் படி 3 மணி மாலை 3 மணி தப்பா சொல்லணும், 9 மணி நேரத்தில் மாலை 3 மணி 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்று கைவிட்டார். அப்போ ஏன் இந்த 9:00 3 மணி நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு 24 மணி நேரம் கேலண்டர் இருக்கு. இந்த கிளாக் எலக்ட்ரானிக் கிளாக் வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரம். ஆனா பழைய நாட்களிலே சூரியனை வைத்துதான் அவர்களுக்கு நேரம் கணக்கிடப்பட்டது. இப்ப சூரியன் துவங்கும் பொழுது முதல் மணி, அதாவது நமக்கு 6 மணின்னு கணக்கு வச்சால் 6 மணி என்பது முதல் மணி. இப்போ 6, 7, 8, 9, 10, 11, 12 மணிக்கு நேர உச்சி வெயில் மேல நிக்கிதுன்னா அது 6 மணி, நேரம் மேல நிக்கிறது 6 மணி 12 மணி 9 மணிங்கிறது நம்முடைய டைம் படி 3 மணி மாலை, அவர்களுடைய நேரம் படி 9 மணி. இது முடிஞ்சு அப்ப 9 மணி நேரத்துல தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்ல முடியாது. நீங்களே நினைச்சு பாருங்களேன், நீங்களே விரும்பினாலும் நான் சாப போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஆவியை நீங்க யாருக்காவது வெளியே கொடுத்துட முடியுமானா? முடியாது. வலுக்கட்டாயமாக கொலை செய்து கொள்ள முடியுமே உடைய, நீங்களாக விரும்பி உங்கள் ஆவியை யாருக்கிட்டே நான் சாக போறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி செத்து போயிட முடியாது. ஏன்னா ஆவி ஒப்பு கொடுப்பதற்கு, ஆவியை எடுத்துக்கொள்வதற்கு தேவனாலே மாத்திரம்தான் முடியும். அதே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதை யாரும் சாக அடிச்சிடல. அவர் அவரை துன்புறுத்தினார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். கடைசியா அவருடைய ஆவியை அவர் சொன்னார் இல்லையா, என் ஆவியை எடுத்துக்கொள்வதற்கும் ஒப்பு கொடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உள்ளது. அப்ப அந்த ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 9 என்பது இறுதி தீர்ப்பு என்பது எப்படி நாம புரிந்து கொள்ள முடிகிறது? தீமை செய்தவரும் நன்மை செய்தவரும் நியாய தீர்ப்புக்கு முன்னதாக வர வேண்டியது என்பதை நாம சொன்னோம். அப்ப தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி பயப்படணும். ஐயோ, எனக்கு ஜெயில் கொடுக்க போறாங்களோ, நரகத்துல தள்ள போறாங்களோ, எத்தனை வருஷம் எனக்கு ஜெயிலுக்கு தெரியல, கோர்ட்ல நீதிபதி என்ன சொல்ல போறாரு, பயம் இருக்கும். ஆனால் நன்மை செய்தவர்கள், உண்மை செய்தவர்கள், தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள் சேலஞ்ச் பண்ண முடியும் தைரியமா. எப்போ எனக்கு நியாயத்திற்கு வரப்போது, நான் காத்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய நான் தேவனுடைய சன்னிதிக்கு போறதற்கு, நான் பரலோக போவதற்கு நான் காத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னால் தேவனோடு உள்ள நாம் ஆவலோடு அந்த நியாய தீர்ப்பை நாம் எதிர்கொள்ள முடியும். வேதாகமத்தில் இந்த 9 என்பது நாம மற்ற எண்களை போல அடிக்கடி வரக்கூடிய ஒரு நம்பர் அல்ல, மிக சொற்பமாகவே சொல்லப்பட்டது. எங்கெல்லாம் சொற்பமாய் சொல்லப்பட்டதோ அது இறுதியை முடிவை சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வரேன். ஏன் 9 என்பது இறுதியை அல்லது நியாய தீர்ப்புக்கு பொருத்தப்படுகிறது? இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு வேற ஒரு ஒரு இதுக்கு நான் மாத்துறேன். ஒரு கால்குலேட்டரை உங்க முன்னாடி கொண்டு வரேன், ஒரு கால்குலேட்டரை உங்க முன்னாடி கொண்டு வரேன். 9 அப்படிங்கிற எண்ணை எந்த எண்ணோடு, டு வாட் எவர் நம்பர் யூ ஆர் மல்டிப்ளைங், தி ரிசல்ட் வில் பி 9. 9 ரெண்டாம் நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம், என்ன வருது, 18. 1, 8 கூட்டினா 9. சரி, 9 வந்து 9 கூட்டி பார்ப்போம், பெருக்கி பார்க்கலாம். 9 பெருக்கி பார்த்தா என்ன வருது, 81 வருது. 8, 1 கூட்டினா 9. சரி, அது போட்டு 9 லெட்டஸ் கோ ஃபார் 15 நம்ம பெருக்குனா என்ன வருது, 135. 1, 3, 5 கூட்டினா எவ்வளோ வருது, 9 வருதா? சரி, இன்னும் ஏதாவது ஒரு நம்பர், 9 × 400 ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கோமே, 487 வச்சுக்கோமே, ஜஸ்ட் டேக்கிங் ரேண்டம் நம்பர், ஏதோ ஒரு நம்பர்,
ஒன்பது இன்ட்டு 487 அதோடைய தொகை என்ன வருது 4383 இப்போ 4-3 கூட்டினா எத்தனை 7 7-8 கூட்டினா எத்தனை 15 15-3 கூட்டினா எத்தனை 18 1-8 கூட்டினா என்ன 9 நீங்க 9 எந்த எண்ணோடு எந்த நம்பரோடு நீங்க மல்டிப்ளை பண்ணினாலும் அதனுடைய முடிவு 9 தான் வரும் இதுதான் 9 ஒரு ஆச்சரியம் ஒரு காரணம் 9 எந்த நம்பரையும் டு எனி நம்பர் யூ மல்டிப்ளை நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த நம்பரை எடுத்து அதனாலதான் உங்க முன்னாடியே கால்குலேட்டர் கொண்டு வந்தேன் 9 × 111 வச்சுக்கோமே 9 9 9 கிடைக்குதா இந்த 9 9 9 நீங்க திரும்ப கூட்டுங்க 200 எவ்வளவு வரும் 227 உங்களுக்கு வரும் 27 2+7 9 வந்துருச்சு அப்போ எந்த நம்பரை நீங்க பெருக்கினாலும் உங்களுக்கு அந்த 9 மறுபடியும் திரும்பி வந்து விடுகிறது எவ்வளவு பெரிய ஒரு இந்த இந்த ஒவ்வொரு இடத்திலையும் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுத்துக்கள் மாத்திரமல்ல அவர்கள் தேவன் உபயோகப்படுத்தின நம்பர்ஸ் கூட அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் உங்களுக்கு திரையின் முன்னாடி வச்சிருக்கேன் 9 1 பெருக்குனீங்கன்னா 9 வருது 2 பெருக்குனா 18 வருது 45 பெருக்குனா 405 வருது 9 × 128 நீங்க ஒருவேளை ரேண்டம் நம்பர் எடுத்துக்கொண்டாலும் 1152 அதெல்லாம் சேர்த்து கொட்டினா திரும்பவும் 9 தான் வரும் இப்போ 9 என்பது நியாய தீர்ப்பு அல்லது இறுதியை குறிக்கிறதா இருக்கிறது இப்போ 10 நம்ம போகலாம் எண் நம்பர் 10 இப்போ பைபிளை நீங்க யார்கிட்டலாம் கொடுத்துட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா 10 கட்டளைகள்னு அவங்க உடனே கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த 10 பின்னாடி 10 கட்டளைகள் அது பல்ல 10 கட்டளைகள் என்பது வழக்கமாக இந்த தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு போவதை யாரை கேட்டாலும் உடனே நீங்க கட்டளைகள் அப்படின்னு கேட்டு பாருங்க 10 ஞாபகம் வரும் 10 சொன்னீங்கன்னா கட்டளைகள் ஞாபகம் வரும் அது எதை குறிக்கிறது மொத்தத்தை கட்டளைகள்னா 10 கட்டளைகள் அதுக்கப்புறம் 603 கட்டளைகள் அது உப்பு கட்டளைகள் அப்போ முழுமை அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது இந்த 10 குறிக்கப்படுகிறது கையை காட்டி அடிக்கடி பேசுறோம் கையில 10 விரல் இருக்கு இதை அப்படி சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 10 முடிஞ்சிருச்சு முழுமை அடைஞ்சிருச்சு 10 விரல் சிலர் எனக்கு 11 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போனஸ் இப்ப வழக்கமா 10 விரல்கள் 2 கையில 5-5 விரல் அப்ப 2 சேர்க்கும் பொழுது மொத்தமாய் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படுகிறது அப்ப 10 என்பது முழுமையை டோட்டலி டோட்டாலிட்டியை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த 10 என்று வேதாகமத்தில் பயன்படுத்தும் பொழுது அது முழுமையையும் அல்லது நிறைவையும் அது குறிக்கிறது என்பதை நாம் அடைய முடியும் இந்த 7-10 சில நேரம் நமக்கு ஒரு சில சின்ன கன்ஃபியூஷன் வரும் அது ரெண்டும் ஒத்து போகிறதா இருக்கிறது 7-10 ஒத்து போகிறதா இருக்கிறது ஆனால் 7 பர்பஸ் வேற 10 பர்பஸ் வேற 7 என்பது சரியான பெர்ஃபெக்ட் நம்பர் 10 என்பது டோட்டாலிட்டி முழுமையை சொல்லுகிறதாக ஒரு நம்பராயிருக்கிறது இதையும் நாம் அதையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் முதல் முறைமையாக பூமி அழிக்கப்பட்டுச்சு இல்லையா நம்ம அதுல வந்து அழிக்கப்பட்டு 8 துவங்கினாங்க ஆனால் எந்த சந்ததி உள்ள போனது நோவா உள்ள போனார் நோவா எத்தனாவது சந்ததினு பாருங்க நோவா வந்து ஆதாம்ல இருந்து 10வது சந்ததி முதலாவது ஆதாம் அப்புறம் சேத்து 3 ஏனோஸ் 4 கேனான் 5 மகளாலேயர் 6 யாரேத் 7 ஏனோக்கு 8 மெத்துசலா லாமேக்கு 9 10 நோவா அங்க 10வது சந்ததி முழுமை அடையும் பொழுது அந்த உலகம் மறுபடியும் மீண்டும் துவங்குகிறது நம்ம ஆச்சரியமான தேவனுடைய வார்த்தைகள் அதனாலதான் சொன்னேன் ஜீவனுள்ள வார்த்தை ஒரு சின்ன விஷயத்தை கூட தவறுதலாக வேதாகமத்தில் நாம் பார்த்து விட முடியாது ஏன்னா இது மனுஷன் எழுதப்பட்டதில்லை மனுஷனால் எழுதப்பட்டதில்லை தேவனால் எழுதப்பட்டது எந்த இடத்துல நீங்க போனாலும் எந்த தகவல் எடுத்துக்கொண்டாலும் அதுல அர்த்தம் இல்லாமல் இல்லை நம்ம முக்கியமா நம்முடைய பிரயாணங்கள் இந்த இது வரைக்கும் நம்ம எண்களை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 எண்களிலும் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அப்படின்னா
தேவன் அந்த எண்களை மிக அர்த்தத்தோடு பயன்படுத்தினார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பத்து என்கிற அந்த சந்ததி வரும் பொழுது அது நிறைவு பெறுகிறது, டோட்டல் பெறுகிறது, புதிய ஒரு ஜனங்கள் அங்கு வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வரும் பொழுது பத்து வாதைகள் முழுமையான வாதை நிறைவு பெறுகிறது, அவர்கள் வெளியே வருகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், பிரதான கட்டளை பத்து என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு தசம பாகம் சொல்லப்பட்டதுன்னா 10%. இப்போ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது 10. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தசம பாகம் இல்லை, நமக்கு தசம பாகம் இல்லை. நம்மளாம் முழுமையாக நிறைவாக நம்முடைய இருதயத்துல நீங்க 10 தான் கொடுக்கணும் நீங்க நினைச்சு நீங்க கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனால் 10 கொடுக்கணும்னு யாரும் மேடையில இருந்து கட்டளை கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இது தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து கொடுங்க, நீங்க 2 காசு போட்டாலும் நிறைவா கொடுங்கன்னு அவர் சொன்னாரே உடைய 10% கொடுக்குறீங்களான்னு அவர் பார்க்க மாட்டாரு. ஆனா என்னுடைய ஒரு நோக்கம் என்ன, அவர் எதிர்பார்த்தது 10, அதை காட்டிலும் நான் கூட கொடுக்கணுங்கிறதா நம்ம நினைக்கிறோம். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பையன் தூக்கிட்டு வந்துட்டாங்க அல்ல காணிக்கு நம்ம போடலைன்னா நம்மளை தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம தேவனுக்கு கொடுக்கறத ஒன்னு ஒத்த காசு ரெட்டை காசு தான் செல்லாத காசெல்லாம் கொண்டு வந்து காணிக்கையில போடுறதல்ல, தேவனுக்கு மகிமையை நம்ம படுத்துறோம், தேவனை நம்ம மகிமைப்படுத்துறோம், காணிக்கையின் மூலமாக தேவனை கொடுத்து கொடுக்குறோம். அப்போ நாம அவருக்கு மேன்மையான காரியத்தை, நன்மையான காரியத்தை, சந்தோஷமான காரியத்தை, நம்ம மனைய நிறைவோடு நாம் அவருக்கு கொடுக்கணுமே உடைய பிச்சைக்காரத்தனமா 1 பைசா 2 பைசா 1 ரூபா 2 ரூபான்னு அப்படி போட்டு இல்லை, நம்ம கையில என்ன இருக்கு நிறைவாய் நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை 1 ரூபா தான் இருக்குன்னா 1 ரூபாயும் போடுங்க, அது அதனால இது 1 ரூபா போடுற தப்புன்னு சொல்லல. 1 ரூபா போட்டா நம்மளுடைய நிறைவு தேவனுக்கு நம்ம கொடுக்குறோம், நிறைவா நம்ம செய்யறோம். 10 ரூபா நிறைவா இருக்கா, நிறைவா செய்யும். உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துல எது நிறைவுன்னு நம்ம நினைக்கிறீங்களோ அதை நிறைவா செய்யுங்க. ஒரு கடைக்கு போனா 100 ரூபாய்க்கு நம்மளால சாப்பிட முடியுது, ஆனா காணிக்கைக்கு போடும் பொழுது 1 ரூபா ஞாபகம் வருது, 10 ரூபா ஞாபகம் வருது. அப்ப தேவனை நம்ம எங்க வைக்கிறோம்? இல்ல உண்மையா பிரதர் என் கையில 10 ரூபா தான் இருந்துச்சு, 10 ரூபா போட்டுதுன்னு சந்தோஷம். நீங்களும் உங்களை நிர்ணயிக்கிறதுக்கோ என்னை நிர்ணயிக்கிறதுக்கோ மனுஷனை நிர்ணயிக்கிறதுக்கோ நீங்களும் நானும் ஆள் இல்லை. நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார், நமக்கு எவ்வளவு கையில இருக்கு, நம்ம தேவனை நம்ம எப்படி கனப்படுத்துறோம், அதுதான் காரியமே ஒழிய 1 ரூபா 1 ரூபா போட்ட தப்பு, 10 ரூபா போட்ட தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, 100 ரூபா போட்டா தப்புன்னு சொல்லலை, அல்லது 1000 ரூபா போட்டவங்கலாம் பெரியவங்கன்னு சொல்லவே இல்லை. 1 காசு போட்டாலும் நீங்க உங்களுடைய இருதயத்தின்படி முழுமையாகி போடுங்க, அதுதான் வேதாகமம். 1 கொரிந்தியர் 16 என்ன சொல்றாரு, நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்ப்பு இல்லாதபடிக்கு அவனவன் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயும் சேர்த்து வைக்க கடவுள்னு சொன்னார். இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை போகும் பொழுது தேவனுடைய தொழுகைக்கு நான் கலந்து கொள்ளும் பொழுது எதையாவது நான் சேர்த்து வைத்து நித்திட்டம் பண்ணி நான் போடணுமே உடைய ஒரு இஷ்டத்துக்கு நான் போடுவதல்ல. சரி, ஐ ஷுட் நாட் சேஞ்ச் த டாபிக். அப்போ தசம பாகம் இந்த காலங்களிலே கிடையாது, நிறைவாக நாம் கொடுக்க வேண்டும். இப்ப மனித குலத்திற்கு மொத்த அறிவை இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளே வரும் பொழுது எப்படிப்பட்டவர்கள் தகுதி ஆகிறார்கள், உலகத்தை முழுவதுமாய் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஓமையை கொண்டு வராது. 10 கன்னிகைகள், 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக, 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக 2 பிரிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய தாட்ல பாருங்க, 2 எதை குறிக்கிறது, பிரிவை குறிக்கிறது. அப்போ 2 பிரிக்கப்படுகிறது. இந்த 10 கன்னிகைகள் இல்லை, அதாவது உலகம் முழுவதும் அங்க சொல்லப்படுகிறது இல்லை, 10 கன்னிகைகள் இந்த 5 கிருபையினாலே, 5 என்பது எதை குறிக்கிறது பாருங்க, கிருபையை குறிக்கிறது. கிருபையினாலே 5 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அந்த கிருபையை உதாசீனப்படுத்தினவர்கள் 5 பேர் பிரிந்து போகிறார்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் நாம் 10 கொம்புள்ள மிருகத்தை நாம கடந்த முறை நாம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அந்த நிறைவு முழுமையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இதோடு 10 நம்ம முடிகிறது. இதுவரையும் நம்மோடு பிரயாணம் பண்ணின நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நம்மோடு நின்று விடுவதல்ல, என்னோடு நின்று விடுவதல்ல. இன்றைக்கு இதுவரைக்கும் நாம் பார்த்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் ஏன் பதிவேற்றம் செய்யறோம், ஏன் யூடியூப்ல போடுறோம், ஏன் நம்ம வந்து பிளாக்ல எழுதுகிறோம், ஏன் வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், இதை நம்மளுடைய சுய விளம்பரத்துக்கு அல்ல, நம்முடைய பிற்கால சந்ததி இதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்களும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் சபையாருக்கு இதை சொல்லி அவர்களும் புரிந்து கொள்வதற்கு அதை இதை இந்த தகவல்களை பயன்படுத்துங்கள். அதுதான் தேவனுடைய காரியத்திற்கு நன்மையா இருக்கும். அடுத்த வாரத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அருமையான நம்முடைய ஊழியர்
மதன் அவர்கள் தொடர்ந்து நடத்தும்படியாக கேட்டுக்கொள்வது. மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். 20வது வேத பாட வகுப்புகளிலே ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கணத்துக்குரிய ஊழியர் மூலமாக நம் ஒவ்வொருவரும் எவ்வளோ ஆச்சரியமான தகவல்கள், எவ்வளோ அழகான ஒவ்வொரு வார்த்தைகளை அதை நமக்கு சொல்லி அவர் கொடுத்திருந்தார். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய நேரங்களெல்லாம் ஒதுக்கி முறைப்படியான ஒவ்வொரு வேத சத்தியங்களை நம் ஆழமாக கேட்டு அதை அநேகருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு நம் ஒவ்வொருவரும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேலே கட்டின புத்திமானாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே, நாங்கள் யாரிடத்திலே போவோம். ஒவ்வொரு வாரமும் நம் ஆழ்ந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தனுடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த இறுதி ஜபத்தினை ஸ்ரீலங்காவிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிற சுபா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. ஸ்ரீலங்காவில் கர்த்தருடைய பணியை செய்து வருகிற சுபா அவர்கள் இந்த வேளையிலே மூத்த சகோதரரும் ஊழியருமாய் இருக்கக்கூடிய சுபா பிரதர் அவர்கள் நமக்கு இந்த வேளையிலே ஜபம் செய்வாராக. நெட்வொர்க் அவருக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டையில் கர்த்தருடைய பணி செய்து வருகிற அன்புக்குரிய ஊழியர் பிரபாகர் பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. ஜபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்தி வந்ததுதான் அன்பின் பரலோக பிதாவே. இந்த வெள்ளிக்கிழமை இரவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம் பிதாவே. இந்த நாளிலும் கூட இந்த வேத வகுப்பிலே கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அதற்காக நன்றி. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வேதாகமத்திலே நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உமது சத்திய வசனங்களை நாங்கள் பகுத்து ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் அவைகளில் மறைந்திருக்கிற உமது ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் பிதாவே, இப்படிப்பட்ட இந்த வேத வகுப்புகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பலமில்ல பிதாவே, அருமையான கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையாருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதோ பிதாவே, அருமையான சகோதரர் ஊழியர் இடுஜெயல் பிரதர் அவருக்காக நன்றி சொல்கிறோம். இப்படியாக உடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. இவர்களால் பிதாவே நாங்கள் இன்னும் அதிகமாக உமது சத்திய வசங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிவகை செய்தேரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. இப்படிப்பட்ட ஞானத்தை பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால் நீ நிரப்பி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினீங்களே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த கள்ள போதகர்கள் பெருகிருக்கிற பிதாவே, வேதாகமத்தின் எண்களை உபதேசித்து வரக்கூடிய இந்த நாட்களிலும் கூட பிதாவே, அவைகளை நாங்கள் ஒழுங்காய் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி இதோ பிதாவே இந்த நாளிலே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தீங்களோ அதற்காக நன்றி சொல்கிறோம். இவைகளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பிதாவே பக்தியிலோ மக்களை நாங்கள் மீட்டெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தரலும். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பரிசுத்த வான்களில் ஆசீர்வதித்து இதோ பிதாவே அவர்களும் தங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் உத்தரவு சொல்லத்தக்கதாக இவளை இந்த உபதேசத்தை தேர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் பிதாவே. தொடர்ந்து பிதாவே இப்படிப்பட்ட இந்த வேத வகுப்பை நீர் ஆசீர்வதித்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் இந்த வகுப்பை எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பிதாவே புதிய பரிசுத்தவான்களை இதில் பங்கு பெறும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அநேகர் பிதாவே இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நீர் வழிவகை செய்தல் வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் பிதாவே. தொடர்ந்து எங்களை தாழ்த்து சந்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Yes, Lord. Welcome.